வணக்கம். தலைப்புச் செய்திகள். 5 அல்லது அதற்கும் குறைவான தொழிலாளர்கள் வேலை செய்யும் நிறுவனங்களுக்கு 1500 வெள்ளி குறைந்தபட்ச ஊதியத்தை அமல்படுத்துவதை அரசாங்கம் ஒத்திவைத்துள்ளது. ஜனவரி 1 அமல்படுத்த இருந்த இந்த திட்டம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் என்று மனிதவளத்துறை அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்துள்ளார். 2023 பொருளாதாரம் மற்றும் நிதி அறைகூவல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றார் அவர். வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மோசமான பாதிப்பை கொண்டு வரும் என அரசாங்கம் கணித்துள்ளது. சபா சரவா மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரை கருத்தில் கொண்டு அந்த கணிப்பு அமைவதாக பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் அர்னிசான் முகமது அலி கூறியுள்ளார். பண்டிகை காலங்களில் மலிவான விமான கட்டணங்களில் கூடுதல் விமானங்களை இயக்கி பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்று உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ வி காசியோங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாதுகாப்பு குற்றங்கள் சட்டமான சோஸ்மாவை நீக்குவதற்கு பதிலாக அதனை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று முன்னாள் IGP மூசா ஹசன் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கு தற்போதைய 14 தடுப்பு காவல் சில வழக்குகளுக்கு போதுமானதாக இல்லை என்பதை சோஸ்மாவுக்கு எதிரானவர்கள் உணர மாட்டார்கள் என்று அவர் கூறினார். சபாவில் 355 குடும்பங்களைச் சேர்ந்த 1589 பேர் 9 வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சபாவில் ஏற்பட்டுள்ள நீர்பெருக்கு நாளை வரை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு முதல் நாளை இரவு வரை 24 அங்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் நடைபெற்றது. OPS சசிகலா TTV தினகரன் குறித்து எந்த ஒரு விவாதமும் இங்கு செய்யவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் நள்ளிரவு சேவைகளுக்கான விமானங்கள் வந்தால், குறிப்பாக 2 அளவில் விமானங்கள் வந்தால் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தயாராக உள்ளது என்று விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் VK சிங் கூறியுள்ளார். சீனாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நடத்தி வருகிறது. கடந்த 2 டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு வந்த வெளிநாட்டு பயணிகளில் 0.5% பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் ஆளில்லா விமானங்கள் தென்கொரிய எல்லையை கடந்தன. அவற்றை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று தென்கொரியா கூறியுள்ளது. அதிகாரம் பதவிகளை இழந்த நிலையில் இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்து சென்றுள்ளார். அவர் இனி வெளிநாட்டிலேயே வசிக்கப் போவதாக அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிங்கப்பூர், சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியா செல்வோருக்கு RT-PCR பரிசோதனை கட்டாயமாக்கப்படுவது குறித்து இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இன்னும் வெளியிடவில்லை என்று சிங்கப்பூரில் உள்ள சில பயண சேவை நிறுவனங்கள் கூறியுள்ளன. மிருக காட்சி சாலையில் புலியுடன் இருக்கும் வீடியோவை பகிர்ந்த நடிகர் சந்தானம் விலங்கு துஷ்பிரயோகத்தை ஊக்குவிப்பதாக விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். அவர் தனது கையில் புலியின் வாலை பிடித்து உள்ளார். அதைத் தொடர்ந்து ஒரு மிருக காட்சி சாலையின் பணியாளர் புலியை எழுப்புவதற்காக அதன் தலையில் குத்துவது போல் அந்த வீடியோ உள்ளது. இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று ரசிகர்களிடம் கேட்டு ட்வீட் செய்துள்ளார். இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் லிவர்பூல் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் அஸ்டன் விலா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். ஆர்சனல் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.
கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் காதலியான ஜோர்ஜினா ராட்ரிக்ஸ் அவருக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு வெள்ளை நிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார். அதனை பார்த்த ரொனால்டோ வாயடைத்து நின்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரொனால்டோ தனது புதிய வெள்ளை நிற ரோல்ஸ் ராய்ஸின் படத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.